கருங்காடு கஞ்சமலையில் இருக்கிற மூலிகையை தேடி 18 சித்தர்கள் தவம் செய்த இடம். கஞ்சமலையில் இருக்கிற மர்ம மூலிகை ரகசியங்கள், இளமை வயதாக மாற்றும் மூலிகைகள், அதியமான் அவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி, அலெக்சாண்டருக்காக உருவாக்கப்பட்ட கத்திவால், இந்த எல்லா ரகசியம் பார்ப்பதற்காக என் கூட ஒரு 35 பேர் குழுவோட தான் இந்த காட்டுக்குள்ள நாங்க வந்திருக்கோம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு சித்தர் கோவில், இங்க தான் அந்த 18 சித்தர்கள் தவம் செய்த இடமும், அதோட சுயம்பா உருவாக்கப்பட்ட கல் சிலைகள் பாக்குறவங்க பாத்தீங்களா, இதுதான் 18 சித்தர்களின் சிலைகள். சுயம்பு லிங்கமா சுயம்பா காட்சியளிக்கிற 18 சித்தர்களை தான் நம்ம பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். மலை மலை சார்ந்த இடமும் டெம்பிள் அண்ட் டிராவலை பத்தி நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நான் பயணங்களின் காதலன். இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற 18 சித்தர்களோட கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். அப்படி போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு வழி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று வந்து கேட் இருக்குங்களா, இந்த பக்கம் இந்த வழியாக போகக்கூடாது. அது பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடு வழியாக கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த வழியாக தான் நம்ம மேலே போகணும். ஏன்னா இங்கே நிறையா வழி இருக்குது, வழி தவறி போய் நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. இங்கே ஏழு மலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே மேலே வந்து தண்ணி வசதி எந்த வசதியுமே இருக்காது. அப்படி ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்குற இடத்துல ஒரு அழகான வனத்துறை. இங்கே வந்து இது ஃபுல்லாக வனத்துறையில் பாதுகாப்பில் தான் இருக்குது. கஞ்சமலை சித்தேஸ்வரன் கோவில் செல்லும் வழி, மேலே இருக்கிற சித்தேஸ்வரன் கோவிலுக்கு எப்படி செல்கிறது அப்படின்ட்டு இங்கே வழி இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அனிமல்ஸ் என்னென்ன இருக்குன்னா குரங்கு, போட்ஸு, இது மாதிரி தான் இருக்குது. மிக ஆபத்தான ஏதோ விலங்குகள்லாம் இல்லை. இங்கே வந்து போர் பைப் இருக்குது, இதில் தண்ணி வரும். இங்கே எங்கே ஒரு குடிசை மாதிரி இருக்குல்ல, அப்படி என்ன குடிசைன்னு பார்த்தா அந்த காலத்தில் வழிபட்ட ஒரு சிவன் சிவலிங்கம். இங்கே வந்து பைரவர்னு சொல்லுங்களா, இதுக்குள்ளே தான் அந்த சிவனும் அந்த நந்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நாங்கள் எப்படி பதிவிடணும்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு அழகான நந்தி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நந்தி, அந்த காலத்து பழமையான ஒரு நந்தியும், அது பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான், சிவனை நம்ம தரிசிக்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நாம் வில்பத்திரியை வச்சு வழிபட்டுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி, இங்கே 18 சித்தர்களோட ஃபோட்டோவும் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சித்தர் தான் இங்கே காளிங்கநாதரோட சித்தர், திருமூலரோட ஒரு சித்தர், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அது பக்கத்திலே இருக்கிற ஒரு விநாயகர், சுயம்ப உருவான விநாயகர்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா அழகாக அந்த நடுவில் இருக்கிற விநாயகர் பெருமானை பார்த்துட்டு அது பக்கத்தில் அவரோட வாகனம் எலி, அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இந்த சித்தேஸ்வரன் மலைக்கு ஒரு 35 பேர் மிகப்பெரிய ஒரு கேங்கோட தான் அந்த ட்ரெக்கிங் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய கேங்கோட நாம் ட்ரெக்கிங் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், இது எல்லாரோட ஃபேஸும் வரும். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி அழகான ஒரு ஆஞ்சநேயர் சிலை, நீங்கள் வழி மாறி போயிட்டுனா இந்த ஆஞ்சநேயர் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு படிக்கட்டு இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக அம்புகுறி போட்டிருப்பாங்க. அந்த அம்புகுறியை நோக்கி நீங்கள் போனோங்கன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு வணங்க போகிறது இந்த ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் எல்லாத்தாவும் சொல்லியிருக்கலாம், சஞ்சீவி மலை அது மாதிரி எட்டு வந்த மலையாக என்னான்னு தெரியல. பட் இங்கே அங்கே ஒரு கூட்டமாக இருக்காங்க, அது பார்க்குறோம். ஒரு அழகான ஒரு குட்டி நந்தி நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது பார்க்குறதுல ஒரு சிவலிங்கம் பார்த்தீங்களா, அந்த சிவலிங்கத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த சிவலிங்கமே ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாகவும் இருக்கிற, அது சொல்கிற வார்த்தையில் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம பயணங்கள் அப்படியே தொடங்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு குட்டி பொண்ணு, இதுதான் குட்டி ட்ரெக்கர். நம்ம கூட வந்த எல்லாரோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க, நிறையா பேர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க இந்த ட்ரெக்கிங்க்கு. இப்போ நம்மளுக்கு பின்னாடியும் நடந்து வராங்க, நம்மளுக்கு முன்னாடியும் ரொம்ப பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் லேட்டாக ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். அது இல்லாமல் இது ஒரு கருங்காடு. கருங்காடுன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த இடம், சித்தர்கள் 18 சித்தர்களும் வாழ்ந்த தவம் இருந்த இடம். இங்கே வந்து திருமூலர் அவரோட சீடரான காளிங்கநாதர், அதோட கதையை வந்து நம்ம ஆல்ரெடி அவரோட காளிங்கநாதரோட சுயம்பு லிங்கத்தை நம்ம வந்து கீழேயே பார்த்துருப்போம். அது இல்லாமல் நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், இதோட ஹிஸ்ட்ரி எப்படின்னா, காளிங்கநாதர் இந்த கஞ்சமலை எப்படி வந்திருக்குன்னா, 18 சித்தர்களுக்கும் தேவையான மூலிகை பொருட்கள் வந்து எங்கேயுமே கிடைக்கல, ஒரு இடத்துல தவம் செய்திருக்காங்க 18 சித்தர்களும், அவளுக்கு தேவையான மூலிகை செடி எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு. அப்படி சிவபெருமான் நேரில் தோண்டி கஞ்சமலையை வந்து உருவாக்கியிருக்காரு இவங்களுக்கு ஒசரம். கஞ்சமலையில் அவ்வளோ மூலிகை செடி, என்னென்ன மூலிகை செடினா, நீ கையை அறுத்துட்டு வந்தால் பிளட்டு வந்தால் அதோட மருந்தை வச்சு அப்படியே சரியாகுமா, நைட்டில் வந்து வெளிச்சமே இருக்கா, வெளிச்சமாக இருக்கும், ஒரு உடம்பு வந்து நீ தூக்கிலே போட்டாலையும் நீ வந்து சாக மாட்ட, அது மாதிரி மருத்துவ குணங்களும் இருக்குது. இங்கே நிறைய ஆயுதங்கள் உண்டாக்கும் நிறைய மரங்கள் இருக்குது. அது கஞ்சம்னா நம்ம மூணு வகையாக கஞ்சமே பிரிப்போம், பொன், இரும்பு, தாமரை. ஆல்ரெடி பார்த்துங்கள்ல, அதே மாதிரி பொண்ணுனா பொன்னதி. இங்கே மலைப்பகுதியில் வந்து பொன் நதினா ஒரு நதி ஓடிட்டுருக்குமா, அதில் இருக்கிற மணலை எடுத்து நம்ம ஜலித்து பார்த்தா பொன் கிடைக்குமா, அதுதான் பொன். அடுத்து இரும்பு. இரும்பு யாருன்னா அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் ஒரு பெரிய மன்னன் இருந்தார்ல, அது வந்து போரஸ் மன்னன். அவர் வந்து ஒரு வாளை செஞ்சு
இவருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. யாருக்கு? அலெக்சாண்டர் கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு இரும்பு தாது தான் இதில் அதிகமாக இருக்குமா இந்த மலையில். அதுக்கப்புறம் தாமரை. தாமரைனா மருத்துவ குணங்கள், நீர் குணங்கள் இங்கே அவ்வளோ வகையாக இருக்குமா. இதோட தல வரலாறு நம்ம பார்த்தோம். திருமூலர் காளிங்கநாதர் இவர் வந்து எப்படி இளமையானார் அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். திருமூலரும் காளிங்கநாதரும், திருமூலரோட சீடர் வந்தால் காளிங்கநாதர் தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு சாப்பாடு பண்ணும்போது திருமூலர் வந்து ஒரு மூலிகையை தேடி வந்திருக்காரு. காளிங்கநாதர் வந்து சாப்பாடு பண்ணியிருக்காரு. சாப்பாடு பண்ணும்போது கிளாரத்துக்கு கரண்டி இல்லாத டைமில் அடியில் இருக்கிற வேரை எடுத்து அது கிளாரி இருக்காரு. கருப்பாக இருக்குது சாப்பாடு வந்து கருப்பாகிற காரணத்தால் அவர் வந்து அந்த காளிங்கநாதர் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு இளமை வயதாக மாறியிருக்கார். அப்போ வந்து நம்ம திருமூலர் வராரு. இங்கே ஒரு தாத்தா வயசில் இருந்தாரே அவர் எங்கே அப்படின்ட்டு, அதை நான் தான் சாமி அப்படின்னு சொல்கிறாரு காளிங்கநாதர். எப்படி ஆன இதை தேடி தான் நான் இவ்வளோ வருஷமாக நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்படி தான் ஆச்சுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, திருமூலர் வந்து காளிங்கநாதரோட தலையில் அடித்து அவரை சாப்பிட்டதை எடுத்து கக்கி அதை எடுத்து சாப்பிட்டு தான் திருமூலர் வந்து இளமையானார். இதுதான் நம்ம இந்த வில்லேஜ் பக்கத்திலே இருக்கிற இளம்பிள்ளைன்னு இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரும் இளமையானதால் தான் இது இளம்பிள்ளைன்னு ஒரு வரலாறே வந்திருக்கு. இந்த அடர்ந்த காட்டில் இவ்வளோ மூலிகை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னு தெரியுமா? இதோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம அதிகமாக படிக்கவும் இல்லை. நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதோடய ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது தான் இவ்வளோ அற்புதமான ஒரு மலைக்கு தான் நம்ம போயிட்டு வந்திருக்குமோ அப்படின்ட்டு நான் நினச்சதே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். பார்க்குற பிளேஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ் இருக்குங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் மலை, எல்லாம் மலையை சூழ்ந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் ஒத்தடி பாதை, நடந்து போகிறதெல்லாம் பாரு நம்மளை பார்க்குறீங்களா, அப்படியே கரடுங்கடான்னு பாதை. உடனே டவுன் எடுத்து இங்கே பாருங்க, இங்கே அங்கங்கே மார்க் போட்டிருக்காங்க இந்த வழியை தான் ஏறுறதுக்கு. பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இந்த வழியை ஏறினோன்னா மேலே இருக்கிற சித்தர் கோவில். நம்ம ஆல்ரெடி கீழேயும் பார்த்துருக்கோம், மேலே என்ன இருக்குன்னு தெரியல, இங்கே சித்தர் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது இங்கே அம்மாவாசையில் தான் ஃபேமஸான நாளாக. அம்மாவாசையில் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணி அப்படி நீங்கள் படுத்து தூங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் உடம்பு இருக்கிறது எல்லாத்தையும் தீர்க்குமா இந்த சித்தர். அதோட கதை எல்லாமே பெருசாக இருக்குது. பார்க்கலாம், சுற்றி வந்த பாதையை பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாதி மலையில் இந்த கஞ்சமலையில் பாதி மலை நம்ம ஏறி வந்துட்டோம். பாதி மலையில் நம்ம ஓய்வெடுக்கிற பிளேஸில் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு சிவன் அப்பன் நம்மளுக்கோசரம் இருக்கார். இப்போ வந்து நம்ம விளக்கேற்றி ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம வந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 30 பேர் வந்தோம். அதில் ஒவ்வொருத்தராக வந்து விளக்கேற்றி சிவனை வழிபட்டுட்டு மேலே இருக்கிற சித்தரை பார்க்குறத நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வழியில் ஒரு அழகான ஒரு சிவலிங்கம், ஓம் நமச்சிவாய. அவர் நம்ம ட்ரெக்கிங்கில் ஒரு சிவனுக்கு பூஜை பண்ணுறாரு. வில்பத்திரி அந்த இலையை வச்சுங்க பாருங்க, அந்த இலை இருக்குல்ல அந்த சாமிக்கு உகந்த ஒரு வில்பத்திரி, அந்த இலையை வச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் விளக்கேற்றுறோம். இந்த சச்சினுக்கு கோடானே கோடி புண்ணியம் பெறும் அப்படின்ட்டு நம்ம சிவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சச்சின் வந்து பூஜை பண்ணுறாருல, ஏன் தெரியுமா? இது வரைக்கும் செஞ்ச பாவம், இதுக்கப்புறம் செய்ய போகிற பாவத்துக்கு எல்லாத்துக்கும் நேர்த்தி கடனா விளக்கேற்றி வணங்கிட்டு போகிறாரு. சச்சின் மூஞ்ச காட்டு. இவர் தான் சச்சின். என்ன ஊர்? திருவாரூர். திருவாரூர். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இது வரைக்கும் நடந்தது ஒரு மணி நேரம் பக்கம் நடந்து வந்துருமா, இதில் இருந்து ஒரு 40% தான் முடிச்சிருக்கும். நம்மளுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது பாதி, அந்த மலை உச்சி தெரியுதுங்களா? அந்த மலை உச்சிக்கு போனால் சித்தர் குகை இருக்குது. சித்தர் குகைன்ற மாதிரி சித்தர் சிலை இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி இன்னொரு 2 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணால் கரிபெருமாள்னு ஒன்று கோயில் இருக்குது. இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள், நம்ம வெள்ளிங்கெலாம் நம்ம 7வது மலை பார்த்துருக்கோம்ல, இதில் எந்த வழித்தடம் வேணால் தெரியுதுன்னு பாருங்கள், ஒரு வழித்தடம் கூட தெரியாது. அது மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போகிற பாதையை அப்படியே கேமராவில் பார்த்தா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கடந்து முடான்னு பார்த்தா இதெல்லாம் நல்ல பாதை. இப்போலாம் அருமையாக இருந்தால் சருன்னு சீக்கிரமே போயிடலாம், ரன்னிங்கில் கூட போகலாம். ஆனால் இதோட டேஞ்சரான பாதை வருது பார்த்தியா. இதில் சின்ன புள்ளிங்க, ஒரு குட்டி யூடியூபர் வராரு, அவர் இப்போ தான் பெரிய பெரிய மலையெல்லாம் போயிருக்காரு. நம்ம போனால் பெருமாள் முடி, மேல்முடி, வாசிமலை, இது மாதிரி நிறையா மலை அவங்களும் போயிருக்காங்க. நம்ம கூட வேறு அவங்க செப்பரேட்டாக போயிருக்காங்க, ஃபேமிலி, அப்பாவும் பொண்ணும். அதோட ஸ்டேட்டஸ் நான் போடுறேன், அவங்களோட வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள்.
அங்க பாருங்க फ्रेंड्स அந்த மலை உச்சி தான் இப்ப நாம போயிட்டு இருக்கோம் ஒரு வழி தரமும் தெரியல ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் செம்ம ட்ரெக்கிங் தான் பார்க்கலாம் ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்ம கூட லேடிஸ்லாம் வந்திருக்காங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த டைம் நம்ம லேடிஸ் வந்து நிறைய நம்ம கேங்ல சேர்ந்து ஃபேமிலி ட்ரெக்கிங் நம்ம கூட வராங்க ஏனா இப்பவே நம்ம ஹெல்த்லாம் நம்ம ட்ரெக்கிங் போனா ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கும் மனநிமிதி எல்லாமே இருக்கும் இந்த ட்ரெக்கிங் போனா அதுல ஒன் ஆஃப் நம்ம டிராவல் பண்றது ட்ரெக்கிங் தான் வீக்கெண்ட் ஆனா ஞாயிற்றுக்கிழமைனா பேகை தூக்கிட்டு ஏதாவது ஒரு மலைக்கு காலைல போயிட்டு அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஓடிட்டே ஏறணும் அந்த மலையில் அப்படி நாங்கள் ஓடுற மலை தான் கஞ்சமலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா இந்த கஞ்சமலையில் ரெண்டு ரூட்டாக ஒன்று பிரியுது இங்கே ஒன்று இங்கே ஒன்று போகுது இதில் வந்து எந்த வழியிலும் எங்களுக்கு தெரியல எங்கூட சச்சின் ராம் நான் சரிங்களா மூணு பேர் வந்து நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ எந்த வழியில் போகிறனு கூட நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு பின்னாடி யார் இல்லை முன்னாடி யார் இல்லை இந்த மலைக்கு நம்ம புதுசாக வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த மலை உச்சியில் தான் அந்த சித்தர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அம்பு குறி போட்டிருக்காங்களா உள்ளே யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியை நம்ம போகிறோம் இந்த வழியை போகும்போது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதியாக இருக்குது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு சைலண்ட்னா ஆ போயிட்டே இருக்கு ப்ரோ படிக்கட்டு இருக்கு ஆ போயிட்டு இருக்கு வரீங்களா இந்த மலைக்கு நான் மேலே போயிட்டு இருக்கேன் ப்ரோ சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல நாமளும் பயணங்கள் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம கூட வந்த ராம் சச்சினும் அந்த வழியே போகிறாங்களா இந்த வழியை நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்ணுக்கு என்ன சித்தர் தெரிகிறாரா சித்தர்னா பட்டாம்பூச்சி குளவி தேன் பூச்சி இது மாதிரிலாம் சித்தர் தெரிவாங்களாம் அது மாதிரி பூச்சி எதுனா நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் போகிற இடத்துல இங்கே பாம்பு இந்த வழியை யாருமே போனது மாதிரி இல்லை அதை பார்த்தீங்களா அந்த வழியில் தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம் போகும்போது எந்த ரூட்டையும் ஒழுங்காக தெரியல நோ ஆ அங்கே ஜாயிண்ட் ஆகுதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சைடு வரும்போது நான் மட்டும் தனிப்பாதையில் வந்து நான் ட்ரெக்கிங் பண்ணி வரும்போது கொய்யா மரம் வா நம்மக்கிட்ட ஆல்ரெடி நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் நெல்லிக்காய் இல்லாமல் ஒரு அழகான கொய்யா மரம் இருக்குது அந்த கொய்யா மரத்தை எடுத்து நம்ம அந்த பழத்தை சாப்பிடுவோம் ஓ மாமா நம்மளை கொடுத்த உணவாக சிவனுக்கு வணங்கிட்டு அப்படியே சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டாக இது லாஸ்டாக பாலமலைக்கு போகும்போது கொய்யாக்காய் கிடச்சிச்சா ஆனால் இந்த டைம் நம்மளுக்கு இந்த கஞ்சமலையில் கொய்யாக்காய் இருக்குது இந்த ரூட்டில் நிறையா பேர் வரமாட்டாங்க அதனால் கொய்யாக்காய் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது இங்கே ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் ஒரு தைரியமாக இருக்குது அம்புக்குறி இருக்குது ரொம்ப தூரமாக இந்த அம்புக்குறியே இல்லாத மாதிரி இருந்துச்சு இந்த வழியை நம்ம நடந்து போகும்போது நம்மளுக்கு கொய்யாக்காய் வேறு எதனா இருக்கான்னு பார்த்து போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ சித்தர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். கஞ்சமலை சித்தர் கோவில். அதிகம் பேருக்கு இந்த மலை வந்து எப்படி இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது. நாம் வந்து ஒரு கேங்கோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு 30 பேர் மிகப்பெரிய ஒரு ட்ரெக்கிங்கை நம்ம இந்த டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 30 பேர் வந்திருக்கோம். இப்போ 30 பேருக்கு மேலே நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பின்னாடி இருக்குல்ல ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கணபதி, ஆஞ்சநேயர் தான் குரங்க தான் ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கேன். நம்ம விநாயகர் சிலை இருக்குது. சிவலிங்கம் பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான ஒரு சிவலிங்கம். இங்கேயும் சிவலிங்கம் இருக்குது, இங்கே நந்தி. இது சிவனோட, இங்கே வந்து சிவனோட உருவத்தில் வந்து காட்சியளித்திருக்கார் இந்த சித்தர். இந்த கஞ்சமலையில் இருக்கிற மூலிகையை தேடி 18 சித்தர்கள் இங்கே வந்து தவம் இருந்த இடத்தையும், அது இல்லாமல் இந்த கஞ்சமலையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோவிலையும் நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த 18 சித்தர்களோட தவம் இருந்த இடம். 18 சித்தர்கள் இங்கே இருந்த இடத்தையும் ஒரு அறிகுறியாக வச்சு நம்மளுக்கு காட்சியளிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, விநாயகர் சுயம்பா உருவான ஒரு விநாயகர் சிலையை தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் நாகர், வா, நான் பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நாகர், 5 தலை கொண்ட நாகர் பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் யாருனா பார்த்துருந்தீங்களா நம்மளை கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த சித்தேஸ்வரன் கோவிலில் இருக்கிற கல்வெட்டுகள் நம்ம பார்க்குறோமா. கல்வெட்டுன்றதை விட இங்கே இருக்கிற வேல் பெரிய பெரிய திரிசூலமாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ தான் புதுசாக வந்து கோவில் கட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்களா, அந்த காளிங்கநாதரோட கோவில் இருக்குது. மேலே நம்ம கோபுரத்தில் எல்லாமே சாமி தானே வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே சித்தர்களை வச்சு கோவில் கட்டி மேலே கோபுரத்தையே கட்டியிருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சாமிகள் இல்லை, எல்லாருமே சித்தர்கள். சித்தர்களை வச்சு தான் இதை வழிபட்டுட்டு வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சித்தர் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோமா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுலையே விநாயகர், நம்ம விநாயகர் பார்க்குறோம் பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக ஒரு விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே மழை பெய்யாமல் ஒரு குடை மாதிரி ஒரு விநாயகர். அது கீழே ஒரு சித்தர் பாருங்க, அது கீழே ஒருத்தர் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது சிவலிங்கம். அது பக்கத்தில் இன்னொரு சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு நந்தி, அந்த காலத்து பழைய நந்தி. அந்த நந்தி தான் நம்ம பார்க்குறோம். அந்த நந்தியில் நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, அந்த கழுத்தில் செயின் போடுவாங்கள்ல, அது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்தில் அந்த கல் சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் அடிச்சிருக்காங்க அந்த காலத்துலேயே. இது வந்து ஒரு 700 பழமையான ஒரு சிலை மாதிரி தான் தெரியுது. நம்ம பாருங்கள், இது அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வித்தியாசமாக இருக்குது சிவலிங்கம் நந்தியும் இப்படி இருக்குது. சிவலிங்கம் பார்த்தீங்களா, நம்ம பார்க்குறதுலே நம்ம படிச்சிருக்கிறதுலே அங்கே பட்ட திருநீர் இருக்குல்ல, திருநீர் மாதிரியே வச்சுருக்காங்க. சித்தரோட காலடி தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டு காலடி அது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம நந்தியை பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ அழகாக அதோட செயின் மாதிரி பார்த்தீங்களா தெரியுதுங்க. அது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்தில் விளக்கேற்றின இந்த இதில் தான் விளக்கேற்றிட்டு இருப்பாங்க அந்த காலத்துலலாம். மக்களே, நம்ம சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளைக்கு பக்கத்தில் நம்ம காளாங்கிநாதர் சுயம்பா உருவாகியிருக்காரு. காளாங்கிநாதரை பார்த்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 மேலே ஏறி வந்திருக்கோம் அந்த கஞ்சமலைக்கு. கஞ்சமலையில் ஏறி வந்து பாருங்க, 18 சித்தர்கள் இருக்கக்கூடிய 18 சித்தர்கள் சுயம்பா இருக்கக்கூடிய நம்ம கோவிலை வந்து அடைஞ்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பெருமாள், அப்புறம் விநாயகர், சடையாண்டி ஊத்து, ரெட்டலிங்கம், உச்சிலிங்கம்னு இன்னும் ரொம்ப இடங்கள் இருக்குது சுற்றி. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்லாரும் இருக்கிறது வந்து 18 சித்தர்களோட ஒரு இடம். ஏன்னா கஞ்சமலையை சுற்றி அந்த காளாங்கிநாதரோட அவரோட குருவான திருமூலர், அப்புறம் வந்து இன்னும் 18 சித்தர்களும் இந்த கஞ்சமலையில் மூலிகையை தேடி ஒரு காலத்தில் சுற்றி இருக்காங்க.
அந்த 18 சித்தர்களும் இந்த மலையில ஐக்கியமாயிருக்காங்க. இந்த 18 சித்தர்களும் இந்த இடத்துல தான் ஐக்கியமாயிருக்காங்க பாருங்க. இவங்களை தரிசனம் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து காளாங்கிநாதர் இந்த மூலிகையை தேடி சுத்தின இந்த வனம் ஃபுல்லா சுத்த போறோம். இன்னும் ரொம்ப இடங்கள போக போறோம். போயிட்டே இருக்கும். ಸಂಗ್ರಾಮೇ ಅಸ್ಮಿನ್ ನನಾದುರಂ ಪ್ರಾಣೋ ನೋ ಮೇತ್ ಕದಿ ಚೈ ಪೀರ ನಮಸ್ತೆ ನೋ ವಿದಸ್ರೇ
இப்ப இதுக்கு முன்னாடி இந்த 18 சித்தர்களையும் திருநீர் பூஜை நம்ம பார்த்தோம்னா அந்த திருநீர் பூஜையை அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 18 சித்தர்களின் சிலையை தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு அழகாக காட்சியளிக்கிறார் இந்த 18 சித்தர்களும். கஞ்சமலை பத்தி எனக்கு உணர்ந்த விஷயத்த நான் சொல்றேன், மற்றவங்க சொன்னது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் சொல்றேன், பகிர்றேன். எப்படி பார்த்தீங்க, கஞ்சமலை வந்து இந்த காலத்து சித்தர்கள்லாம் வந்து நிறைய மூலிகைகள்லாம் வேணும், நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போதெல்லாம் வந்து நவபாசன சிலையை செய்யறதுக்கெல்லாம் வந்து நிறைய மூலிகைகளை தேடி இருக்கிறாரு அவர். என்னன்னா இந்த 9 கிரகத்துல இருந்து ஒரு மூலிகை இருக்கிறது நவபாசனம் செஞ்சதா ஒன்று சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இங்கே கிடைச்சதுன்னு சொல்றாங்க, அது எதுவும் உண்மை நமக்கு தெரியும். நமக்கு இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் தான் வேணும்னு சொல்லி தேடும் போது பிரம்மர்கிட்ட முறையிட்டாங்க சித்தர்கள். அப்படி பிரம்மர்கிட்ட முறையிடும் போது இந்த மலையை வந்து இந்த கஞ்சமலைன்ற இடத்த வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்ற மலையை வந்து பிரம்மர் உருவாக்குறதாகும். 18 சித்தர்களும் இங்கே வந்து மூலிகை அவங்களுக்கு தேவையான மூலிகை வந்து தேடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூலிகை தேடும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மூலிகை கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு மூலிகை கிடைச்சிருக்கு, அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து திருமூலர் ஐயா வந்து திருமூலருக்காக அவர் வந்து ஒரு மூலிகை வந்து தேடிட்டு இருந்தார். அவர் என்ன மூலிகை தேடிட்டு இருந்தாருன்னு கடைசியாக சொல்கிறேன், ஒரு மூலிகை தேடிட்டு இருந்தார். அவருக்கு வந்து சிஷியராக வந்து நம்ம காளிநாதர் ஐயா இருந்தார். காளிநாதர் ஐயாவோட சிஷியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகர். ஸோ திருமூலர் ஐயா பெரியவர், அதுக்கடுத்து வந்து காளிநாதர் ஐயா, காளிநாதருக்கு அப்புறம் வந்து நம்ம போகர். இது வந்து நம்ம காளிநாதர் ஐயா வாழ்ந்துட்டு இருக்கிற இடம், இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம். இந்த 18 சித்தரும் இங்கே இருக்கிறாங்க. இது வந்து போனதுக்கான ஒரு அடையாளமாக ஊர் மக்கள் வந்து வணங்கி இன்னும் வணங்கி வழிபட்டுருக்காங்க. சித்ரா போகிறது ரொம்ப விசேஷமான இடம். அந்த காளிநாதர் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரும் கிடைச்சி எல்லா சித்திரமும் 18 சித்திரம் கிடைச்சி போன அப்புறம் காளிநாதர் ஐயாவும் திருமூலர் மட்டும் இங்கே தங்கி, திருமூலர் ஐயா கூட இங்கே காளிநாதர் ஐயா தங்கிட்டார். எதுக்காகனா நான் வந்து நான் குருவுக்கு வந்து பணி வழியாக நான் இங்கே சுட்டிட்டு இருந்தேன், இதுக்கு அவங்களே இருந்துடுறேன், நான் இந்த மூலிகையும் தேடலை அப்படின்னு சொல்லி இருந்துட்டாருங்க. ரெண்டு பேருமே வயசான தோற்றம், திருமூலர் ஐயாவும் வயசான தோற்றம், காளிநாதர் ஐயாவும் வயசான தோற்றம். திருமூலர் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நான் காரில் போயிட்டு நான் அந்த மூலிகையை தேடுறேன், எனக்கு நான் அந்த எனக்கு நமக்கு தேவையானது உலகத்துக்கு நான் கொடுக்க வேண்டியது நான் தேடுறேன்னு சொல்லிட்டு இந்த மலையை வந்து தேட வந்துட்டுருக்கேன். அவருக்கு பசிக்கொண்டிருக்க ஆதாரம் செய்யறதுக்காக கண்ணையை நம்ம காளிநாதர் ஐயா வந்து ஆதாரம் செய்கிறார். ஆதாரம் வந்து செய்யும் போது என்ன பண்ணிக்கிறாங்க, தொழிலுக்கு வந்து கரண்டி தேடி இருக்காங்க. கரண்டி எண்ணத்துக்கு அந்த அப்போ வந்து துடுப்பு மாதிரி இருக்கும் கொட்டாங்க, அது ஒரு அதில் ஒரு குச்சி எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கழுவிட்டு குச்சியை போட்டு கலையிட்டுருக்காரு. குச்சி போட்டு கலர்னோடனே அந்த சாப்பாடு வந்து என்ன கருப்பாக மாறிட்டுருக்கு. ஸோ கருப்பாக மாறினோடனே குருநாதர் வந்து பார்த்தா நம்மளை ஏதாவது சபிச்சிட போகிறாரு, ஏதாவது அவருக்கு மனசு சங்கடப்பட போகுதுன்றதுக்காக அந்த கருப்பான எல்லா சாப்பாடுலையும் இவங்க சாப்பிட்டு மறுபடியும் புதுசாக பார்த்துட்டுலாம் கழித்து புதுசாக செஞ்சுட்டாருங்க. வெள்ளையாக செஞ்சு வச்சுட்டார், செஞ்சுட்டு ஒரு உட்காந்துருக்காரு. குருநாதர் வருவார், குருநாதர் வராது, மாலை பொழுதில் வராது, எல்லாத்தையும் தேடிட்டு வராது, அவருக்கு கிடைக்கல. வந்துட்டு ஐயா வாங்க ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம காளிநாதர் சித்தர் வந்து கூப்பிட்டாரு. ஐயா வந்து பார்த்துட்டு தம்பி நீ யாருப்பான்னு கேட்குற, ஐயா நான் தான் உங்கள் சிஷியன் காளிநாதர். நீ என்ன பண்ண எப்படி நீ மறுபடியும் எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, நான் சாப்பாடு வந்து வடித்தேன், வடிக்கும் போது குச்சி வச்சுக்கிறேன், சாப்பிட்றேன், நான் அதை தான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன், என்ன குச்சின்னு சொல்லி பார்த்தா அதை அடுத்த போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் எதுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில இது வந்து எனக்கு தெரியல, நான் தப்பாக சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாத விஷயத்தையும் நான் சொல்கிறேன், நான் தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இது சாப்பிட்டதால
அவர் தலைக்கு கக்கிட்டு அதை எடுத்து அவர் சாப்பிட்டதா ஒரு இது ஆயிடுச்சு. இன்னொருத்தர் வந்து அந்த குச்சி வந்து ஒரே இந்த குச்சி தான் ஏன் சொல்லி அதை சாப்பிட்டு ரெண்டு பேரும் இளமையா மாறினா. அதாவது எந்த மாதிரி இளமைனா குழந்தை பருவமாக மாறிட்டாங்க. குழந்தை பருவமே காலைநாதர் மாறினால இந்த ஊர் வந்து இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர். இளம்பிள்ளை தான் இந்த ஏரியா, இந்த இடத்தோட பேரே இளம்பிள்ளை தான். இளம்பிள்ளை அவர் இளமையான தோற்றம் ரொம்ப குழந்தையாவே இருப்பார். இங்க பாத்தீங்கன்னா சித்தர்களுக்கு அபிஷேகம்ன்றது வந்து ரெண்டே இடத்துல மட்டும் நடக்குது. ஒண்ணு வந்து நம்ம சித்தேஸ்வரர் கீழே காலைநாதர் ஐயாவுக்கு, இன்னொன்று திருவண்ணாமலையில் சித்தர் ஐயாவுக்கு. கரெக்டாக எனக்கு தெரியல. அது வந்து அவர் வந்து என்னன்னா சிவராத்திரிக்கும் சரி பிரதோஷ பூஜையும் சரிங்க எல்லாத்துக்குமே சித்தருக்கு நம்ம காலைநாதர் ஐயா மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு மட்டும் இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவுடையும் லிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம கஞ்சமலையில சித்தேஸ்வரர் கோயில்ல அவருக்கு அபிஷேகம் பிரதோஷ அபிஷேகம் சித்தருக்கு பண்றாங்க. சித்தருக்கு மட்டும் காரணம் என்னன்னா அவர் சுவாமியே அவர் தான், இளம்பிள்ளையா மாதிரி குழந்தையே அவர் தான். ஆவுடை வந்து கீழே ஆவுடை இருக்கும், ஆவுடைக்கு மேல அவருடைய உருவம் தான் கீழே பாத்துருப்பீங்க. கீழே பார்க்கலாம் அவரோட உருவம் தான் இருக்கும், அது லிங்கம் தான், அது லிங்கத்தை தான் அவரோட உருவமா வச்சிருக்காங்க. அந்த உருவத்துல அந்த லிங்கத்துக்கு தான் வந்து அந்த அவருக்கு தான் வந்து அபிஷேகமே நடக்கும். ஸோ அங்கதுக்கு இங்க விசேஷமான இடம், இளம்பிள்ளையா மாறின இடம் ஒரு ஐதீகம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேர சித்தர் வந்து தங்கி கீழே வந்து அந்த இந்த பக்கம் இறங்குற பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளறு இருக்கு. அந்த கிளறு வந்து அவர் வந்து உருவாக்கிருந்தாவும் இனி வரைக்கும் அது வற்றாத கிளறாகவும் இருக்கு, மூலிகை நீராகவும் இருக்கு. அங்கிருந்து கீழே நீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஜோடி லிங்கம், ரெண்டு லிங்கம் இருக்காங்க, அதை பார்த்துட்டு வரலாம். இந்த சைடு இந்த இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கல்ல ஒரு கோயில், அந்த கோயிலோட பூசாரி அதை சித்தரை இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு வந்துடுற அவருக்கு இடத்து தான் வந்து பார்த்தா இங்கே அவரோட ஜீவ சமாதி இருக்கான். அவர் இழந்த இடத்த அவர் சமாதி இங்கே இருக்கான். நம்ம தேடி பார்க்குறோம், நம்மளுக்கு கிடைக்கல. காளிங்கநாதரோட ஒரு பூசாரி இங்கே பார்த்தோம், கிடைக்கல. வேறத்தாவும் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த காட்டில் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதை தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம் பின்னாடி. நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்கல. இந்த இங்கே ஒரு அதுக்கப்புறம் ஒரு சூசைட் பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த சித்தரோட வழிபட்ட ஒரு பூசாரி அவரோட சமாதி இங்கே இருக்குது. அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். அது நம்மளுக்கு கிடைக்கல. பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து கிடைக்கலன்னு பார்க்கலாம். போகிற வழியில் எதனா இருக்கா அப்படின்னுட்டு. இப்போ நம்ம வந்து சித்தர் கோயில், சித்தர் கீழ் சித்தர் மேல் சித்தர்னு இருக்கார்ல, அப்போ மேல் சித்தரில் வரும்போது அவரோட வழிபட்ட அவரோட ஜீவ சமாதி வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இறந்து போன அவர் சமாதி கிடைக்கல. ஆனால் இங்கே பார்த்தா சூசைட் பிளேஸ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ இந்த சித்தர் கோயில் எல்லாமே பார்த்துட்டோமா, மேலே இருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற வர்ணலிங்கத்தை நம்ம பார்க்குறதுக்கு இந்த பயணம் தொடங்கப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் காணொலியில் நான் பதிவிடுகிறேன்.